டிவைன் கனெக்ஷன். ஸோ டிவைன் கனெக்ஷன் நீங்கள் தேடவே வேண்டாம், அதுவே வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ தட் இஸ் த சைன் ஆஃப் டிவைன் கனெக்ஷன். சொல்கிறாரு மோசே, பார்த்து உன் சகோதரனாகிய ஆரோன் வர்றான், அவனை பார்க்குறப்ப உன் இருதயம் மகிழும் அப்படின்றாரு. டிவைன் கனெக்ஷன். அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டா என்ன சார் நடக்கும்? 45 லட்சம் பேர் வெளியே வந்துடுவாங்க சார், இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க சார். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ரெண்டு பேரே இவங்களுக்குள்ளே இந்த கேரக்டர்ஸ்குள்ளே கம்பேர் பண்ணி, அதாவது மரியாள் சகரியா, ரெண்டு பேரும் ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, இது எப்படி ஆகும்னு. ஒருத்தனுக்கு விழுந்துச்சு அடி, ஒருத்தனுக்கு அடி விழுகலை. ஏன்னா சகரியா ஓல்டு டெஸ்டமெண்ட்டு கீழே இருக்கிறான், மரியாள் நியூ டெஸ்டமெண்ட்டு கீழே இருக்கிறான். அவன் பிரமாணத்தில் இருக்கிறான், மரியாள் கிருபை கீழே இருக்கிறார். நீங்களா சொல்லிக்கிறத சார்? இல்லை சார், பைபிள் சொல்லுது சார், கிருபை பெற்றவளே சொல்லுங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவனே வாழ்க. அப்படின்னா என்ன? இன்றைக்கு வரைக்கும் நீ சாகாமல் இருக்கிறீன்னா உன்ன மாதிரியே தப்பு பண்ண நிறைய பேர் ஊமையாக திரிகிறாயே, ஆனால் இன்றைக்கும் வாய் திறந்து பேசிக்கிட்டே இருக்குன்னா நீ கிருபை பெற்றவன். அடுத்து ஞானிகளை இயேசுவையும் கம்பேர் பண்ணி ஒரு மெசேஜ் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த ஞானிகள் வந்து பெரிய பிரெய்னி ஃபெலோஸ் சார், ஆனால் கிரைஸ்ட் மீன்ஸ் அனாயிட்டிங். ஞானிகள் அவங்களுக்கு பேர் வைஸ் மேன். அப்போ இந்த பூமியில் எவ்வளோ அறிவாளிகள் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் நானும் பெரிய லெவலில் அறிவாளி இல்லை. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், உங்களில் ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பாருங்கள், அப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த வைஸ் மேன், அந்த விஸ்டம் வந்து இந்த அனாயிட்டிங் முன்னாடி அப்படியே குனியுது பாருங்க, கையை தட்டுக்கோதான் வருது. உன் மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா எல்லா அறிவும் உனக்கு முன்னாடி குனி. அறிவை விட அபிஷேகமே உயர்ந்தது. அதனாலதான் தியாலஜிக்கல் காலேஜில் உட்காந்துட்டு பக்கம் பக்கமாக மனப்பாடம் பண்ணவேனா 4 பேரை கூட வந்து ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாத போது, ஒன்றுமே படிக்காத பைபிள் காலேஜே போகாத சாதாரண அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பெந்தேகோஸ்த ஊழியம் 1000 பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறான்னா, அனாயிட்டிங் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் விஸ்டம், இட்ஸ் கிரேட்டர் தென் விஸ்டம். ஸோ இதுதான் இயேசுவையும் ஞானிகளையும் குறித்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது. இந்த மேய்ப்பர்கள் ஞானிகள் இவங்களை கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஞானிகளுக்கு என்ன வருது? நட்சத்திரம் வருது. மேய்ப்பர்களுக்கு என்ன வருது? ஒரு தூதன் வந்து சொல்கிறான். ஒருவேளை நட்சத்திரத்தில் பேசியிருந்தாருன்னு என்ன இருந்திருக்கும்? இவங்க பாட்டு ஏ சூப்பராக ஒரு நட்சத்திரம் இருக்குடா அப்படின்னு பார்த்துட்டு மல்லாகப்பட்டு தூங்கியிருப்பாங்க. அவருக்கு தெரியும் இவங்ககிட்ட நட்சத்திரத்தில் தான் பேசணும், இவங்ககிட்ட வந்து தூதன் அனுப்பி தான் பேசணும். அவருக்கு தெரியும் யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு. இது 3 பேரை கம்பேர் பண்ணணும்னு நினச்சேன். யார் யார் தெரியுமா? சிமியோன், அப்புறம் யார்? அந்த ஞானிகள், அடுத்து மேய்ப்பர்கள். 3 பேர். இந்த 3 பேரையுமே லீட் பண்ணுறார் தேவன். 3 பேரையும் வேறு வேறு விதமாக லீட் பண்ணுறாரு. கவனிக்கிறீங்களா? சிமியோன் ஆவியிலே நடத்தப்பட்டு தேவாலயத்துக்கு வரான். ஹி வாஸ் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஞானிகள் வந்து நட்சத்திரத்தில் நடத்தப்பட்டு வராங்க. ஒன்று லெட் பை த ஸ்பிரிட்டு, இன்னொன்று லெட் பை த சோல், இன்னொன்று லெட் பை த வந்து என்னது பாடி. அவன் கண்ணில் பார்த்து ஒருத்தர் வரான். நீ ஸ்பிரிட்டில் இருந்தாலும் சோலில் இருந்தாலும் பாடியில் இருந்தாலும் தேவனோட நடத்தி எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். அவருக்கு சிமியோன்ட்ட எப்படி பேசணும் தெரியும், ஞானிகள்கிட்ட எப்படி பேசணும் தெரியும், படிப்பறிவு இல்லாத மெய்ப்பர்கள்ட்ட எப்படி பேசணும் தெரியும். ஸோ இதை பற்றி எடுக்கணுன்றேன். அடுத்து மரியாளும் எலிசபெத்தும் டிவைன் கனெக்ஷன். எலிசபெத் சொல்கிறா வந்து உன் சத்தத்தை கேட்ட உடனே என் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளுது. சொல்லுங்கள், துள்ளுது. ஒரு ஆளை பார்த்த உடனே சொல்லுங்கள், உங்கள் மனசு உங்கள் ஆவி அப்படியே துள்ளுச்சுன்னா அது டிவைன் கனெக்ஷன். ஆமே ஆமே, டிவைன் கனெக்ஷன். ஸோ டிவைன் கனெக்ஷன் நீங்கள் தேடவே வேண்டாம், அதுவே வந்து வைப்ரேட் ஆகும். So that is the sign of divine connection.
சொல்கிறாரு மோசையை பார்த்து, உன் சகோதரனாகிய ஆரோன் வர்றான், அவனை பார்க்குறப்ப உன் இருதயம் மகிழும் அப்படின்றாரு. டிவைன் கனெக்ஷன். அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டா என்ன சார் நடக்கும்? 45 லட்சம் பேர் வெளியே வந்துருவாங்க சார், இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க சார். சரியில்லாத ஆட்கள் 1000 பேர் சேர்றதும் சரி, சரியான ஆட்கள் ஒருத்தன் சேர்றதும் சரி, பிரபஞ்சத்தை தலையில மாத்திருவீங்க நீங்க. அதனால தான் சொல்றேன், தேவன் கொடுக்கிற உறவுகளை அசக்தியான தூக்கி எறியாதீங்க. உங்க வாழ்க்கையில 90% முகவரியை நீங்க இழந்து போனீங்க. உறவுகளை தூக்கி எறிகிறவன் எல்லாம் தன்னுடைய அட்ரஸ் இழந்து போயிடுறான். ஆனா உறவுகளை தேவன் தந்த உறவு என்று புரிந்து அதோடு இணைந்து கொள்ளுகிறவர்கள் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள்.